ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கஸ் இன் தி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எங்கள் மல்லிகாக்கா உங்களுக்கு நிறைய வீடியோவில் நான் வந்திருப்பாங்க. மல்லிகாக்கா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு தெரியாது அக்கா வந்ததே. பெரியக்கா வீடு அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கலாம், அதுதான் அக்கா பெரியக்கா வீடு. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது சின்னக்கா வீடு. அக்கா வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே பெருமாள் ஓடிட்டான். அவங்க பின்னாடியே நாங்களும் போயிருக்கோம். இப்போ அங்கே போய் அக்கா எப்போ வந்தாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு வாங்க பார்க்கலாம். வெண்டைக்காய் புளி குழம்பு அது வச்சு என்ன செய்யலாம். என்ன செய்யலாம் பண்ணுங்க பிடிக்க தம்பி வாங்கிக்கமா. வந்து பார்த்தேன் வீட்டில் அங்கங்கே எப்படி ஒரு மாதிரி சாய மாதிரி இதில் ரெண்டு இதில் ரெண்டு அப்படி அதுவும் 9 மணி 11 மணி தெரிஞ்சுக்காது. அது டோராக தான் போட்டிருக்கு. குங்குமம் பூசி மல்லியாக்கா என்ன பண்ணா வாங்கிட்டு வந்திருக்காங்கன்ட்டு ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா கேக்கு. அது என்ன கேக்குன்னு பாத்துக்கலாம். ஒரு நாள் பாருங்க எவ்வளோ அழகா சாக்லேட் கேக்கு, சூப்பரா நல்லா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இது எந்தடா தம்பி மிக்சர். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து மசாலா மிக்சர். ரொம்பவே நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட். அரசன்ல அக்கா வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பன்னு. எப்போதுமே அக்கா வந்தால் அந்த தேங்காய் பன் கண்டிப்பாக வாங்கிட்டு வருவாங்க, ஏன்னா பையன்களுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். தம்பி வந்து மிச்சர் வேணும்னு கேட்டாங்க, அதான் அவனுக்கு ஒரு பிளேட்டில் மிச்சர் தட்டி கொடுத்துட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வந்தோடனே பண்டை எடுத்து சாப்பிட்டான். சரி அப்படியே நம்மளும் வந்து சாப்பிட்டுருக்கான். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. வந்து இப்போதான் பிள்ளைங்களுக்கு பண்டம்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு உட்கார தான் செஞ்சிருக்காங்க. அதுக்குள்ளேயும் இவனை பாருங்க, அது கோட்டு. தம்பி ஒருத்தோட போட்டு பாத்துறீங்களா? நல்லா இருக்காக்கா? ஆமா, எல்லாருக்குமே. பெருமாள் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்காங்க. போட்டு வந்தோன்னு உங்கள்கிட்ட காமிக்கம் பாருங்கள். இங்கே பாருங்கள், பெருமாள் வந்து ஸ்கூல் ட்ரெஸ்ஸை வந்து போட்டு பார்க்குறாங்க. அப்படி கரெக்டாக இருக்கம்மா, நேராக நின்னுங்க. போட்டெலாம் சட்டை இழுத்து விடுங்க. சட்டை இதாக இருக்கு தம்பி, சூப்பராக இருக்க. ஆச்சிட்ட காமிச்சியா? வெரி குட், வெரி குட் தம்பி.
எப்படி மாமா பாரு நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 5:30 இருக்கும் மச்சில போய் டீ குடிக்க போயிட்டோம் நான் வள்ளியக்கா பிள்ளைங்க எல்லாருமே போயிட்டாங்க டீயும் முறுக்கும் தான் நாங்க சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு போயிருந்தோம் இப்போ தம்பியை பாருங்க மலையாச்சி கூடவே தான் இருந்துக்கிட்டே இருப்பான் எப்போதுமே ஏதோ சொல்லிக்கிட்டே ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான் நல்ல சூப்பராக இருந்துச்சு ஈவினிங் டைமில் மச்சில் போய் உட்காந்து டீ குடிக்கிறதே அது சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே வந்துட்டோம் நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் வெஜ்ஜு குருமாவும் தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அக்கா வந்து பார்த்திங்கன்னா பெரியக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் அக்ஷோ ஒரு தடவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அக்கா கிளம்பி அங்கே போயிட்டாங்க அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு அதுக்கப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருக்குது நம்மளுக்கு நாங்கள் அங்கே ஒரு கோயில் ஃபங்க்ஷன் அங்கே போக வேண்டியது இருக்குது நான் போனால் கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணு கடைக்குட்டியாக வீட்டுக்கு வந்திருக்கேன் நான் அன்னைக்கு அந்த பொண்ணு பேர் கோயில் படைக்கு வந்தேன் கோயிலுக்கு மத்தியான கடைக்கு போனால் அந்த கரையிருப்பில் சுடலை கோயில் வெள்ளக்கோயில் சுடலைன்னு சொல்லுவாங்க அங்கே போயிருந்தோம் மத்தியான கடைக்கு இந்த பொண்ணை கூப்பிட்டேன் வரல இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் மூத்த அக்கம்மா ரெண்டு பேரும் நானும் போயிருந்தோம் கடை ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நல்ல சாமி கும்பிட்டுட்டு பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு 3 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம் வந்துட்டு எங்கே வரல ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போயிட்டாங்க கூட போயிட்டா சின்னவா அதனால் இப்போ வந்து பிள்ளைங்களை பார்த்துட்டு போகிட்டு உட்காரத்தில் வந்து பேசிட்டு பார்த்துட்ருக்கேன் கோயிலில் சாமியெல்லாம் நல்லா அடிச்சு நல்லா சாமி ஆடினாங்க நல்ல கும்பிட்டா நல்ல தரிசனம் கிடச்சிச்சு நல்லா சாப்பிட்டோம் அன்னதானம் போட்டாங்க நல்லா சாப்பிட்டோம் எப்படி தலையில் இந்த இதெல்லாம் வச்சு ஆடினாங்களோ அரிசி பெட்டி குழந்தை வச்சு புள்ள வச்சு ஆடுவாங்க அரிசி பெட்டினா அதில் பெட்டியில் என்ன அரிசி அரிசி பூவரசு மாலை வெத்தலை பார்க்கலாம் வச்சுருப்பாங்க எல்லாம் உள்ள வச்சு அரிசி வச்சு அதில் எல்லாம் வச்சு நீ அப்படி தானக்கா ஆடுவீங்க கோயிலில் அரிசி பெட்டி வச்சு ஆடுவீங்க அது மாதிரி இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க நல்லா இருந்துச்சு மேலாம் அடித்து நல்லா சாமியில் நிறைய சாமி ஆனாங்க நானும் போய் கும்பிட்டேன் ஒரு நாளெலாம் வாங்கிட்டு ரசாதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் 3 மணிக்கு வந்துட்டோம் கருக்கல் கொடைக்கு போகல மதிய கொடையோடு முடிச்சுக்கிட்டோம் கருக்கல்ல சின்ன குழந்தை இருக்கு தங்கச்சி பேரன் ஸ்ரீநித்யாவோட பையன் ஸ்ரீநித்யாவோட பையன் பனிகளை கொண்டு போகலான்ட்டு கருக்கல் கொடைக்கு போகல மதிய கொடையோடு முடிச்சுக்கிட்டோம் இப்போ ஊரில் கொடை ஏதோ வருதுக்கா ஏதோ குட்டி ஏதோ சொன்னேன் ஆ கிடா கிட்ட போகிற வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளி இந்த மணிமூர்த்தி பக்கத்தில் ஒரு சாமி சொல்கிறலாம் அவரும் தடிவரம் சொல்லிட்டு அவருக்கு கிடா வந்துட்டு போகிறோம் சரி சரி எத்தனை குட்டி 2 குட்டி ரெண்டு குட்டியா ரொம்ப சொல்லி சொன்னவர்களுக்கு விசமான ஆளுகளுக்கு சொல்லி வெட்டி எங்கள் விவசாயம் கூப்பிடுக்கா வருவாங்க வாங்கின வச்சு அன்னதானம் போட்டு எல்லாம் முடிக்க எல்லாரும் வாங்க சாமி கும்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டு வருவீங்க அங்கே வச்சு கட் பண்ணி வச்சு சமையல் பண்ணி அங்கே வச்சு எல்லாருக்குமே வந்துடும் யாருக்கும் வீட்டுக்கு கொண்டு போவோம் சரி சரி அங்கே வச்சு சாப்பிடும் எல்லாமே அன்னதானம் தான் 2 குட்டியுமே அன்னதானம் 2 குட்டி விட்டுருக்கீங்கண்ணே சரி 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 அண்ணன் போகிறோம் எல்லாரும் வாங்க சாமி கும்பிட்டு சாப்பிட்டாங்களே இருக்கும் வாங்க இருக்கு ஏற்றி ஆயிட்டு அக்கா பொண்ணு கடைசி பொண்ணு ஆப்பம் பண்ணியிருக்கா சட்னி வச்சு எப்பவுமே எங்க அக்கா கண்ணைக்கு அம்மாவோட தான் நான் வருவேன் நானும் எங்க அக்காவும் ஒன்னாவே தான் இருப்போம் அக்கா நீங்க வந்துட்டேனால அம்மா போன் பண்ணி நாங்க வர சொல்லிடுவோம் அம்மா வந்துடுவாங்க இன்னைக்கு வர முடியலன்ட்டு வரல நான் மட்டும்தான் தனியா வந்திருக்கேன் பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கேன் 3 பிள்ளைங்களோட நல்லா இருக்கேன் பேரன் பேத்தியோட ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் எனக்கு சாமி கும்பிட்டு வந்துட்டோம் என்ன மாதிரி நீங்களும் எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருங்க உலகத்துல நம்ம போறதுக்கு எதுவுமே கொண்டு போறது ஒண்ணும் இல்லை நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிடணும் நல்லா அணிவிக்கணும் நல்ல துணிமணி கட்டணும் நல்லா நீட்டா இருக்கணும் எந்த கவலையும் படக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆமாம் உங்களுக்கு உங்களுக்காண்டி நான் ஆசீர்வாதம் பண்ணேன் எல்லாரும் நல்லா இருங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த ஆசீர்வாதம் பண்ணுறது வந்து கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அக்கா வந்து சொன்னாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் நல்லா இருப்பீங்க நல்லா சந்தோஷமாக இருங்க